நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து அறிவிக்கப்பட்ட மாபெரும் ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதாவது ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நம்ம எதை படித்தா பாஸ் பண்ணலாம், எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம், இந்த வேலை வாய்ப்பு சிலபஸ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னு உள்ள கிளியர்டேட் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷன் வந்து உங்களை அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து ஜூலை மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு. இந்த வேலை வாய்ப்பு ஏன்னா பேப்பர் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து 9/9/2023 செப்டம்பர் மாதம் நடக்கிறப்பதாகவும், பேப்பர் 2 வந்து 9/9/2023 செப்டம்பர் மாதம் ஆஃப்டர்நூன் நடக்கிறப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பின எக்ஸாமினேஷனுக்கு வந்து எந்த மாதிரிப்பட்ட சிலபஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு கிளியர்ட்டு நம்ம பார்க்கலாம். பேப்பர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரீதியான பேப்பருங்க. அதில் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க் வச்சு 200 கொஸ்டின் கேட்பாங்க. சப்ஜெக்ட் ரீதியான பேப்பருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பிக்லாம் நீங்கள் கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு, ஜியோகிராஃபி, சோசியாலஜி, சோசியல் ஒர்க் சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் உள்ள எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் பேப்பர் சம்மந்தப்பட்ட எக்ஸாமினேஷனில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாங்க. இந்த எக்ஸாமினேஷன் வந்து மார்னிங் உங்களுக்கு 9:30 ஸ்டார்ட் பண்ணி 12:30 வரைக்கும் நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் இந்த எக்ஸாமினேஷன், 300 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படி ரெண்டு இதாக பிரிச்சிருக்காங்க. அதாவது பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க, 150 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இதில் நீங்கள் 40% மார்க், அதாவது 150 நீங்கள் 60 மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் பார்ட் பி அதாவது மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. 60 மார்க்கு கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 75 கொஸ்டினும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து 25 கொஸ்டினும், டோட்டலாக சேர்த்து 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் வந்து 1.5 மார்க் வச்சு 150 மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கணும் சொல்லியிருக்காங்க. இந்த 150 மார்க்கு அந்த மேலே இருக்கிற 300 மார்க் மட்டும்தான், மொத்தம் 450 மார்க் தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் உள்ள 150 மார்க்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான், அது வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கல்குலேஷன் பண்ணப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புலையும் உங்களுக்கு சிலபஸ் ரீதியாக ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் உங்களுக்கு சுவாரஸ்யமான உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட தமிழ்நாடு மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் ஏதாவது அறையினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும்